ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்மா உலகம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம முருகன் கோவில் வந்து போயிருந்தோம். அந்த கோயிலில் வந்து ஒரு சில பழமையான இடங்களை உங்களுக்கு காமிச்சிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா வீடியோ பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி அடுத்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். முருகன் கோயில் போயிட்டு வரும்போதுமே தன்வாக்கு பசிக்குதுன்னு சொன்னாங்க. வீட்லேருந்தே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துருந்ததுனால தன்வாக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே நம்ம பொறுமையாக நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் தான், நம்ம கார்லேயோ இல்லை பைக்லேயோ எந்த ட்ராவல் பண்ணாலுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சாங் வந்து கேட்டுகிட்டே வந்து ட்ராவல் பண்ணுறப்ப ட்ராவலோட டயர்ட்னஸ் நமக்கு முக்கியமாக தெரியாது, மனசும் வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி வயல்வெளிகள் பக்கத்துலலாம் நம்ம நிற்கிறப்ப, முக்கியமாக இந்த போர் செட்லாம் போட்டிருக்க இடத்துலாம் நிற்கும் போதோ இல்லை இந்த தண்ணியை வந்து தொடர்றப்போ நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி வயல்வெளிகள்லையோ இல்லை போர் செட்லேயோ குளிச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். தன்வா சாப்பிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகள்லாம் நான் பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டே நம்மளோட ட்ராவலை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஏன்னா தன்வாவும் அம்மா மட்டும்தான் அன்றைக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனால் நாங்கள் கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ண போகிறோம். கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கோவிலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சிநாதர் கோவில். இந்த கோவிலோட மூலவர் யாருன்னா சிவபெருமான் தான். இந்த கோவிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள் விருத்திக்காக இந்த கோவிலுக்கு வராங்க. இந்த கோவிலில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது, என்னங்கிறத சொல்லுவாங்க தன்வா. ஆமாங்க, இந்த கோவிலில் வந்து யமதர்மன் தான் ஸ்பெஷல். ஆயுள் விருத்திக்காக யமதர்மனை வேண்டிக்கிறதுக்கு இங்கே நிறைய பேர் வந்து வருவாங்க. இந்த கோவிலுக்கு வந்துட்டாங்கன்னா கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யமதர்மனை பார்க்கலாம் வாங்க. இந்த கோவிலில் வந்து காருக்கு மட்டும் வந்து டோக்கன் போடுறாங்க. நாங்கள் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா கோவில் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்துச்சு. யமதர்மனை தரிசிக்கவும் மூலவரை தரிசிக்கவும் ரொம்பவே வந்து ஃப்ரீயாக நமக்கு வந்து டைம் கிடச்சிச்சு. இங்கே யமதர்மனை வந்து வேண்டிக்கிறவங்க வந்து ஆயுள் விருத்திக்காக வந்து வந்து வேண்டிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வர்றவங்க யமதர்மனை தரிசிச்சுட்டு மூலவரை தரிசிச்சுட்டு நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
கூட சேர்ந்து மூலவரையும் அம்பாலையும் முக்கியமாக யமதர்மனையும் தரிசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆயுள் பிரக்திக்கு ஒரு தடவை இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, அதுக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.